ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2553 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு அருமையான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். என்னிலிருந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 24/4/2024 முதல் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கட்சி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15/5/2024. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எப்போது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, அதாவது என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 24/4/2024 முதல் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா, 15/5/2024. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல், 2553 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா, 56,100 177,500 சம்பளம் வந்து தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும், 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா, அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 37 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிஇசி, பிசிஎம், இன்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ் மேன் பிலாங்கிங் டு தீஸ் கம்யூனிட்டிஸ், 59 வரை விண்ணப்பிக்கலாம். டிஃப்ரெண்ட் எபிள் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் எபிள் கேண்டிடேட் டு அதர்ஸ் 47 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் பிலாங்கிங் டு அதர்ஸ் 50 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்ட் டைப்பு தான், ரைட்டுங்களா? தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour, மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு, மினிமம் குவாலிஃபிங் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 40%, எஸ்சி, எஸ்இ, ஏஎஸ்டி பார்த்தீங்கன்னா 40%. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அப்ஜெக்ட் டைப்பு சிங்கிள் பேப்பர், எக்ஸாம் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல், டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100, இல்லை மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 35 வந்து எடுக்கணும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பார்த்தீங்கன்னா 30 வந்து எடுக்கணும். ஸோ அதற்கான செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, பிஹெச் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால், நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா, மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம 2 வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.